முருகனுக்கு அரோகர புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைத்தரு திருப்புகளிலே நேற்றைய தினம் வயலூரிலே அருணகிரிநாத சுவாமிகள் பாடப்பெற்ற என்னால் பிறக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்ற திருப்புகழை பற்றி பாட ஆரம்பித்து அதனுடைய உட்கருத்தினை சொல்ல ஆரம்பித்தோம் இன்று அதனுடைய தொடர்ச்சியாக என்னால் பிறக்கவும் எந்தெந்த உயிர்கள் என்னென்ன வினைகளை புரிந்தனவோ அந்த வினைகளுக்கு ஏற்ப இறைவன் பிறக்க வைக்கிறான் நம் விருப்பம் போல் பிறவி எடுக்க முடியாது ஒரு பெரிய செல்வந்தர் தனவந்தர் வீட்டில் நம்ம பிறக்கணும்னு இந்த ஆன்மா நினைக்கிதுன்னு வச்சுக்கோங்க அது முடியவே முடியாது நம்ம என்ன வினையை பண்ணியிருக்கிறோம் அந்த வினைகளை வேற இருக்கக்கூடிய பகவான் முருகப்பெருமான் என்ன நினைக்கின்றானோ அங்குத்தான் அதுக்கு தகுந்தாற்போல் தான் நாம் பிறவி எடுக்க முடியுமே தவிர நம் இஷ்டப்படி நம் என்னப்படி ஒரு செல்வந்தர் வீட்டிலோ அல்லது த அல்லது ஏழையின் வீட்டிலோ நாம் சென்று பிறக்க முடியாது அதை தான் இங்கே சொல்கிறார் என்னால் பிறக்கவும் சரி ஏழையாக பிறந்துவிட்டோம் இந்த வாழ்க்கை பிடிக்கல வாழ தெரியல சரி எப்படியாவது இந்த உயிரை நாம் விட்டுடுவோம் என்னால் இறக்கவும் சரி பிறப்பு தான் ஒன்று நான் பிறந்துவிட்டேன் தனவந்தராக வாழ முடியல பூஜைகள் செய்து உன் திருவடியும் அடைய முடியல இந்த பிறவி எனக்கு வந்து சரியில்லாத ஒரு பிறவியாக போய்ட்டுது அதனால் என் உயிரை விட்டு கொள்வோம் என்று நினைத்து ஒரு பெரிய கயிறு எடுத்துன்னு போகிறார் ஒருத்தர் இந்த பிறவி பிடிக்கல எப்படியாவது இன்றைக்கி அந்த கயிற்றில் நம்ம தொங்கிடலாம் அப்படின்னு நினச்சிண்டு அந்த கயிறு ஏறி அந்த அந்த கயிற்றில் கட்டி தூக்குமாட்டிக் கொள்வது என்று பெயர் அந்த முயற்சி செய்யும் பொழுது அந்த மரக்கிளையில் கட்டப்பட்ட கயிறு அருந்து கீழே விழுந்து பிழைத்து கொண்டான் சரி இப்படி என்னை பிழைக்க வச்சுட்ட உடனே கடலில் போய் இறங்கிடலாம் அப்படின்னு இறங்கும் பொழுது அலை அடித்து மேலே தள்ளிடுத்து ஸோ உயிர் வந்துடுத்து சாகவும் முடியல ஒழுங்காக பிழைத்து வாழவும் தெரியல காரணம் வினைகள் என்னால் இறக்கவும் விருப்பம் போல் பிறப்பதற்கு தான் முடியல இறக்கலாமான்னா அதுவும் இல்லை ஆன்மா தன் விருப்பம் போல் இறந்துவிடவும் முடியாது இந்த வினை எவ்வளோ நாள் நம் உடம்பில் இருக்கிறதோ அதை வரை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் இதை தான் சொல்கிறார் என்னால் இறக்கவும் முடியல என்னால் துதிக்கவும் சரி இந்த வினைகளை அறுத்துருவோம் என்னால் துதிக்கவும் அப்படின்னா அவனருளாலே அவன்தால் பணிந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அவனருளாலே அவன்தாள் பணிந்தேன் என்ற திருவாக்கின்படி இறைவனை துதிக்க வேண்டுமானாலும் இறைவன் துணை புரிதல் வேண்டும் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா இறைவனை நாம் பூஜை செய்ய வேண்டும் துதிக்க வேண்டுமென்றால் மாயை வந்து கவிக்கொள்ளும் கோயிலுக்கு போக முடியாது திடீர்னு கிளம்பி அப்படி போவோம் ஏதாவது ஒரு துன்பம் நேரும் அந்த கோயிலுக்கு போகாமல் திரும்பி வந்துடுவோம் இதுதான் கூடாது பலவிதமான முயற்சிகள் எடுத்து இறைவனை நாம் அடைதல் வேண்டும் அடுத்தது கண்களாலே என்னால் அழைக்கவும் ஒருவரை கண்களால் குறிப்பு காட்டி அழைப்பதும் இறைவன் அருள் இன்றி நிகழாதென்றார் நம்ம கூப்பிடுவோம் காது கேட்காமல் அவன் மட்டும் போயிடுவான் நிச்சயமாக அந்த நபர் இன்னைக்கு நம் எதிரிலே நின்று நமக்கு நன்மை புரிய வேண்டுமென்று இறைவனால் எழுதப்பட்டால் ஒழிய அவன் காதுக்கு நாம் அழைப்பது கேட்காது அது இறைவன் அருள் இருந்தால்தான் நடக்கும் இல்லை என்றால் நிகழாது அதை தான் சொல்கிறார் கண்களாலே என்னால் அழைக்கும் அதுவும் முடியல என்னால் நடக்கவும் சரசர சரசரன் நடந்து போவோம் எவ்வளோ பேர் பழனிக்கு பாத யாத்திரை செல்கிறார்கள் திருப்பதிக்கு பாதயாத்திரை செல்கிறார்கள் சபரிமலைக்கு பாத யாத்திரை செல்கிறார்கள் இறைவனை அங்கு சென்று தொழுகிறார்கள் நம்மால் முடியினான்னா என்னால் நடக்கவும் நடந்து செல்லும் பொழுதே அவன் அருள் இருந்தால் தான் நம்மளால் நடக்க முடியும் இல்லைன்னா நடந்து போகும்பொழுதே ஒரு சிறு கல் தடங்கி கீழே விழுந்து கால் முறிஞ்சிடும் கோயிலுக்கும் போக முடியாது அதனால்தான் எங்கு செல்ல வேண்டுமானாலும் ஒன்று மேற்கொள்ள வேண்டும் அடியார்களை விழிக்கி துணை பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாயனும் நாமங்கள் விழிக்குத் துணை திருமன் மலர்பாதங்கள் மெய்மை குன்றாமொழிக்குத் துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமே பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமே என்று நாம் எங்கேயாவது திருக்கோயிலுக்கு பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுது நம்ம வீட்டில் பூஜை அறை வைத்திருப்போம் அந்த பூஜை அறையிலே நின்று முருகனை தொழுது தீபாராதனை செய்து விழுக்கி துணை அப்பா கண்ணை போல என்னை காப்பாற்று நடந்து செல்லும் பொழுது எதுவும் வரக்கூடாது நான் போனதுமே நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு கிட்ட வேண்டிக்கணும் வேண்டிண்டு நம்ம வந்து பிரயாணத்தை மேற்கொள்ளவும் என்னால் இருக்கவும் சரி அப்படி பொய்யாச்சு என்னால் இருக்கவும் அப்படின்னா எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் உலகத்தில் கோடானு கோடி மக்கள் சும்மா இருக்க முடியாமல் தவிக்கின்றார்கள் பாருங்கள் சரி எல்லாமே எது எது நினச்சாலும் நம்மளை கூடி வரல அதனால் சும்மா இருக்கலாம் சும்மா இருக்கலான்னு நினைக்கிறேன் சும்மாவும் இருக்க முடியாது காரணம் அருணகிரிநாதர் என்னென்னமோ செய்தார் உயிரை மாய்த்து கொள்வதற்கு அப்படி பண்ணும்பொழுது அவராலையும் முடியல இருந்து முருகப்பெருமான் தாங்கி கீழே விடுத்து அதை தான் இங்கே சும்மா சும்மாயிறு சொல்லறை என்றதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைனே என்றார் சும்மாயிருன்னு அவர் சொன்னதுமே பொருள் ஒன்றும் அறிந்துள்ளனா அடுத்த அடு அடுத்த நிகழ்ச்சி பொருள் ஒன்றும் தெரியலன்னா என்ன அப்படியே உட்கார்ந்தார் கண்களை மூடினார் சும்மா இருந்தார் சரியாக போச்சு பன்னெண்டு ஆண்டுகள் கடுமையான தவம் எதை தான் இங்கே நினைப்படுத்துகிறார் வயலூரில் என்னால் இருக்கவும் சும்மா இருக்கலான்னு நினச்சா அதுவுமே முடியல இருந்தபடி இருங்கோல் என்றார் ரிஷிகளெல்லாம் எத்தனையோ பேர் கையாண்டிருக்காங்க இருந்தபடி இருங்கோல் என்பார் அலங்காரத்தில் இருக்கின்ற திறம் அரிது என்பார் தாய்மானவர் தாய் சொல்கிறார் இருந்தபடி இருங்கோள் அப்படின்னு தாய்மானவர் எழுந்தது ஆதலால் செயலின்றி கிடப்பதற்கும் அவன் அருளையே நாட வேண்டும் அப்படின்னா இந்த திருப்புகளில் பிறக்கவும் முடியாது இறக்கவும் முடியாது நடக்கவும் முடியாது சும்மாவும் இருக்க முடியாது இதெல்லாம் நடக்கணும்னா இறைவனுடைய பரிபூர்ணமான அருள் இருக்கணும்னு இங்கே இதில் சொல்கிறார் பெண்டிர் வீடு மனைவி மக்கள் முதலியோர் வயிறார சாப்பிட வேண்டும் அது நம்ம குடும்பத் தலைவன் அவளுக்காக நாம் சம்பாதித்து அவளுக்கு திருப்திப்படுத்த வேண்டும் அதை தான் சொல்கிறார் சுசிக்கவும் முடியவில்லையே என்னால் முசிக்கவும் மனைவி மக்கள் நம்மால் இன்புற முடியாது அவங்கள நிம்மதியாக வச்சுக்கலான்னு பார்த்தாலும் அதுவும் முடியல நம்மளால் துன்பமே மனைவி மக்கள் நம்மால் இன்புற முடியாது எனின் துன்புறுவாமே எனில் இயலாது அவளை வந்து ஒழுங்காக நம்மளால் பரிபாலனம் செய்து ஒரு இன்பமான வாழ்க்கையை நம்மளால் நம்மால் கொடுக்க முடியாது அதை தான் சொல்வார் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் வாத பித்த ஸ்லேத்துமங்கள் ஒன்றோடொன்று மூன்று நோய் அந்த பிடி மருத்துவர் வந்தாங்கன்னா இந்த பிடித்து பார்த்து சொல்லுவாங்க வாத பித்தம் ஸ்லேஷம் வாங்க அப்போ வாத பித்தம் ஸ்லேத்துவம் ஒன்றோடொன்று தொந்தப்பட்டு வரும் நோய்களை விளக்கி கொள்வதாலும் இதெல்லாம் விளக்கிடுவோம் அப்படின்னா அதுவும் முடியாது சமயத்தில் தீரா பிணியால் துன்புற்று மரணமே ஏற்படும் அதெல்லாம் இல்லாத இருக்க முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் நாட வேண்டும் அதை தான் இங்கே சொல்கிறார் என்னால் நினைக்கவும் ஒரு பொருளை நினைக்கவும் நம்மால் முடியாது மறந்து விடலான்னா முடியாது இறைவனுடைய துணை இருந்தால் தான் இது ரெண்டுமே முடியும் தான் இந்த இடத்துல செய்யார் இந்த இடத்துல அழகா அருணகிரிநாதர் சொல்கிறார் என்னால் தரிக்கவும் தரித்தல் என்றால் தாங்குதல்னு அர்த்தம் ஒரு குடும்ப தலைவனாக இருந்து அந்த குடும்பத்தையெல்லாம் நாம் தாங்கி செம்மையாக நடத்தி செல்ல வேண்டும் அது நம் நம்பால் முடியும்னா அதுவும் இல்லை காரணம் பொருள் இல்லை சம்பாதிப்பு இல்லை இறைவனுடைய அருள் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றார் அருணகிரிநாத சுவாமிகள் அடுத்தபடியாக இறைவன் எல்லாவற்றையும் இயக்குகிறவன் அதனால் இறைவனுக்கு இளவுண் என்றும் எல்லாவற்றையும் செலுத்துவதால் அதனால் கடவுள் என்றும் திருமீனி பெற்றவர் என்று அருணகிரிநாதர் சொல்றார் அவனின்றி யோரனவும் அசையாது அப்படின்னு சொல்றார் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன் என்பார்கள் முற்றும் திறந்த முனிவர்கள் இந்த திருப்புகளிலே படிப்படியாக இறைவனன்றி எதுவுமே நடக்காது என்பதை அருணகிரிநாதர் சொல்லிக்கொண்டு வருகிறார் நாளை தினம் இதை பற்றி நாம் சிந்திப்போமாக